பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் நாராயண நாராயண பக்த நாரத முனிவரே, நல்வரவாகுக. துவாரகையின் மண்ணை தாம் தங்கள் திருவடி மிதித்து புனிதப்படுத்தி விட்டீர்கள். இருக்கையில் இருங்கள். நாராயண நாராயண. நாரதரே, வந்த விஷயம் என்ன? பிரபு, மூ உலகிலும் விஸ்வகர்மா அமைத்த துவாரகையை பற்றியே விவாதங்கள். இந்த நகர் விவாதங்களுக்கு உரியதுதான். அதனால்தான் நாம் இதை நான்கு புனிதமான இடத்தில் ஒரு இடமாகவும், ஏழு மோட்சம் தரும் ஸ்தலங்களில் இதையும் ஒரு ஸ்தலமாகவும் அமைக்க நேர்ந்தது. தமது பாதம் பட்ட இடங்கள் தலம்தானே பிரபு. தினமும் தங்கள் திருவடி தாங்கும் பாக்கியம் உங்கள் துவாரகையைத் தவிர வேறதற்கும் இல்லையே. இன்றைய கலகம் இங்கு தொடங்குகிறதா நாரதரே? ஏதாவது விஷயம் இருந்தால்? பிரபு, ஒரு சின்னஞ்சிறிய பிரச்சனை. சொல்லுங்கள். பிரபு, தாம் இதற்கு பதில் சொல்லுங்கள். இனிமேல் துவாரகையில் தனியாகவே இருப்பீர்களா? காலத்தில் செய்ய வேண்டியதை செய்வீர்களா? பட்டும் படாமலும் கேட்டு என்னை குழப்புகிறீர்களே. குழப்பி விட்டு தெளிய வைப்பவரே, என்னை குழப்புகிறீர்களே. தங்கள் லீலைகளை நான் அறியேன் கண்ணா. தாம் இன்னும் குழப்பாமல் சொல்லுங்கள் முனிவரே. வந்ததே அதற்குத்தானே பிரபு. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தங்கள் வம்சத்தை வளர்க்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புதான் தரணியிலே தக்க மனைவியை தேர்ந்தெடுக்கிறது. தேர்வுக்கு சமயம் இது, தங்கள் திருமணத்திற்கு. தாம் ஏன் இந்த விஷயத்தை எடுத்தீர்கள் முனிவரே? முதலில் அண்ணன் பலராமன் இருக்கையில் முந்திக் கொள்வானா தம்பி? அது முறை தவறு. அந்த பிழை பாவத்திற்கு ஆளாகாதா? முறையற்ற செயலுக்கு முனிவரே வழிகாட்டுவதா? அண்ணன் பலராமனுடைய திருமண கவலை தங்களுக்கு வேண்டியதில்லை. அதற்கு ஒரு நல்ல முடிவை பிரம்மதேவன் அன்றே எடுத்து விட்டார். அதற்காக தமது அண்ணனின் வருங்கால மனைவி இப்போது பூமி நோக்கி வருகிறார். அவர்களை வரவேற்க ஏற்பாடு செய்யுங்கள் பிரபு. ஆனந்த அதிர்ச்சி இது முனிவரே. எனக்கு சற்று விளக்கமாக சொல்லுங்கள், யாருடன் வருகிறார், என்று, எந்த இடத்தில்? தமக்கு எல்லாம் தெரிந்த பின்பும் முனிவரை ஆட்டி பார்க்கிறீர்கள். சரி, இருக்கட்டும். ஒரு சமயம் பிரம்மலோகம் போனேன். நான் போன நேரத்தில் ஆனர்த்தனின் மாமன்னன், ரேவதனின் மைந்தன், மன்னவன் ககுத்மி தன் பிரிய மகள் ரேவதியுடன் பிரம்மலோகம் போய்கொண்டிருந்தார். அந்த சமயம் நானும் அங்கு இருக்கும்படி நேர்ந்தது. அப்போது பிரம்ம சபையில் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. Thank you.
வாமைந்தா. சிருஷ்டிகர்த்தாவின் பாதங்களை மன்னன் ரேவதனின் மைந்தன் ககுதமி பணிந்து வணங்குகிறேன். நலமெல்லாம் பெருக. சொல், பூமியிலிருந்து நீ இங்கே வர காரணம் என்ன? பிரம்மதேவா, என்னுடைய மகள் யாககுண்டத்திலிருந்து பிறந்தவள். வேள்விகுண்டத்திலிருந்து பிறந்த இவளுக்கு ஏற்றதோர் வரன் பூமி முழுதும் தேடி பார்த்தேன், அங்கே இல்லை. ஆகையால் தங்களிடம் இதை சொல்லி உதவி கேட்கலாம் என்று வந்தேன். இவளுக்கு ஏற்றவன் எந்த யுகத்தில் கிடைப்பான்? யாராயிருக்கும் அவன்? இவளுக்கு உரியவன் உனக்கு பூலோகத்திலேயே கிடைப்பான். மன்னியுங்கள் பிரம்மதேவரே, அங்கே வாழ்கின்ற ராஜகுமாரர்களிடையே மாலையிடத்தக்கவனே இல்லையே. இவளுக்கு ஏற்ற ஒரு கணவனை உன்னால் அங்கே தேட முடியாது. ஏனென்றால் இந்த சமயம் இவளுக்கு ஏற்றவன் அங்கே வாழவில்லை. விளக்கம் புரியவில்லை. கேள், பூமிக்கும் பிரம்மலோகத்துக்கும் கால அளவுகள் தனித்தனியானவை. இங்குள்ள காலமும் பூமியிலே உள்ள காலமும் வேறுபடும். பிரம்மலோகத்தில் ஒரு நாள் என்பது பூமியிலே அநேக யுகங்களாகும். இந்த கால நேர மாறுபாடுகளை கவனிக்க வேண்டும். அதன்படியேதான் எல்லாமே இயங்கி வருகின்றன. அதனால் இன்னும் காலம் கடத்தாதே, உடனே அந்த பூலோகத்துக்கு புறப்படு. நீ அங்கு போகும்போது அங்கு துவாபர யுகம் முடியும் தருணமாயிருக்கும். அப்போது பகவான் ஆதிசேஷன் மானிட வடிவத்தில் அவதாரம் எடுத்து எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார். உண்மையில் பகவான் ஆதிசேஷனுக்கு பணி செய்ய பிறந்தவள். உன் நீண்ட நாள் அலைச்சலுக்கு பலனாக உன் மகள் நல்லதொரு கணவனை அடைந்து அதற்கேற்ற புகழ் பெற்று பகவான் ஆதிசேஷனின் சேவையில் ஈடுபடுவாள். நல்ல கணவன் ஒருவனிடம் உன் மகளை ஒப்படைப்பது வெறும் சடங்கு என்பதோடு மட்டும் நின்று விடுவதல்ல. உனக்கு பிரபுவின் அருளோடு ஞான விடுதலையும் கிடைக்கும். ஐந்தா, நீ பகவானின் பாதார விந்தங்களை நிரந்தரமாக அடைந்தே தீருவாய். உரைகளை கேட்டவுடன் பரந்தோடி இங்கு வருகிறேன். நாராயண நாராயண. தாம் சொன்ன சமாச்சாரம் மகிழ்ச்சியில் இன்புறுத்துகிறது. மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய் மெய்சிலிருக்கும்படி செய்து விட்டீர்கள். நாராயண நாராயண. அதோ பாருங்கள் மகாபிரபு, அந்த லோகத்திலிருந்து யாத்திரை வருபவர் தம்முடைய மதனி, அவருடைய தந்தை ஆகாய மார்க்கமாக பயணப்பட்டு பூமியை நோக்கி வருகிறார்கள். அதனால் தாங்களும் தங்களுடைய அண்ணாவும் அவர்களை வரவேற்க ஆயத்தமாக வேண்டும். முடிந்தது என் வேலை. நாராயண நாராயண. மகளே, பூலோகத்தை நெருங்கிவிட்டோம். ஆமாம். இந்த பூலோகத்தில் பகவான் ஆதிசேஷனை எங்கென்று தேடுவது? யாரை போய் கேட்பது? ஏனப்பா இப்படியா நீங்கள் பேசுவது? தங்களுக்கு ஏதும் தெரியாதா? இருட்டிலே தீப ஒளி அடையாளம் புரியாதா? அதன் பிரகாசமே நம்மை அழைத்துச் சென்று பாதை காட்டாதா? அதனால் அப்பா பூலோகத்தை உற்று பாருங்கள். போக வேண்டிய இடத்தை அவரே காட்டுவார்.
அதோ பார் மகளே, அதோ பார். வா, உடனே போகலாம் வா. பரந்தாமா பக்தவச்சலா ஸ்ரீ கிருஷ்ணா, அண்டமெல்லாம் உங்கள் கண்ணசைவில் இயங்கும்படி செய்கின்ற பரமாத்மாவே, தங்கள் திருவடி மலர்களை ரேவதனின் மைந்தன் ககுதமி தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். உமக்கு என் வாழ்த்துக்கள். பிரபு, சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவர் என்னை தாழ்பணிந்து வேண்டிக் கொள்ளுமாறு சொன்னார். அவர்தான் இந்த பூமியில் பலராம கிருஷ்ணர்களாக இறைவன் அவதரித்திருப்பதாக சொன்னார். பிரபு, நான் சத்தியயுகத்தில் பிறவி எடுத்த மன்னர் ரேவதனின் மைந்தன் ககுதமி. இவள் என் மகள், யாககுண்டத்திலிருந்து பிறந்தவள். படைப்பு கடவுள் பிரம்மதேவர் உங்களை பற்றிய விவரமெல்லாம் சொன்னார். ஒரு ஆணையிட்டும் அனுப்பினார், நான் பெற்ற இந்த மகளை தங்கள் பலராமருக்கு அர்ப்பணிக்குமாறு. ஏனெனில் அவர் கரம் பிடிக்க இருக்கும் இவள் நாகமணியின் அம்சத்தோடு பிறந்தவள். அனைத்தும் அறிந்த ஆதிசேஷனே, என் மகள் ரேவதியின் கரம் பற்றுங்கள் என்று பணிந்து நான் தங்களை பிரார்த்திக்கிறேன். மன்னா, தாம் ஆரிய வம்சத்தில் வந்த பக்குவமடைந்த ஒரு புனிதன் தமது பரம்பரை பெருமையை நாரதர் முன்பே வந்து சொல்லிவிட்டார். அப்போதே இவரும் நானும் எதிர்பார்த்திருந்தோம் தங்களை. தம்முடைய வம்சத்திலே சம்பந்தம் கொள்வது எது வம்ச பெருமைக்கு மேலும் பெருமை அல்லவா? திருமணத்துக்கு மூத்தவர் அண்ணன் பலராமன் சார்பிலே கிடைத்தற்கரையே இந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன். வணங்குகிறேன் பிரபு, வணங்குகிறேன். தாம் என் நீண்ட நாள் வேதனையை தீர்த்தீர்கள். தயை கூர்ந்து தாம் என் மகள் ரேவதியின் கரம் பற்றி பாக்கியசாலியாக்கும்படி கேட்கிறேன். பதிவிரதா மகாபாகா சாயே வானுகதா
தாம் இருவரும் அற்புத பிறவிகள். இந்த திருமணம் இறைவனே நடத்துவது. இருப்பினும் பெண்ணின் தந்தை என்ற நிலையில் இந்த கன்னிகாதானம் செய்து மனமாற அர்ப்பணிக்கையில் பெருகும் கண்ணீரை தடுக்க இயலவில்லை. இதற்காக மணமக்கள் என்னை மன்னிக்கவும். தாம் செல்வங்களை எல்லாம் தருபவர். பாசத்தின் விளைவால் ஒரு வேண்டுகோள். செல்வத் திருமகளை என் உயிருக்கும் மேலாக வளர்த்தே அவள் நலமோடு வாழ வேண்டும். நலமோடு வாழ வேண்டும். அரசே, நான் உறுதி கூறுகின்றேன், என் இன்பம், என் செல்வம், என் பெருமையில் இவளுக்கும் சம உரிமைகள் உண்டு. இவள் என் இல்லத்தரசி, என் மனைவியை உயிராக மதிப்பேன். இவள் ஒப்புதலை நான் செய்யும் செய்கையில் கேட்டு நடப்பேன். இருவரும் இன்று போல் வாழ்க. இன்று போல் இனிதே வாழ்க. இறைவனின் திருவருள் உங்களுக்கு எப்போதும் நிறைக. பிரபுவே, பொறுப்புகள் இன்று முடிந்துவிட்டன. தாம் எனக்கு விடை தாருங்கள். மன்னவா, இந்த அவசரம் எதற்கு? தாம் துவாரகைக்குள் வந்து பெருமைப்படுத்தவில்லையே, வந்து செல்லுங்கள். இங்கிருந்தால் நான் பட்டினியில் மடிவேன் பிரபு. தவிர இது என் மகளின் புகுந்த இடம். இங்கு நான் தண்ணீர் கூட பருக முடியாது. அதோடு உங்கள் துவாரகை மக்கள் இந்த நெடிய உருவத்தை கண்டு சிரிப்பார்கள், சீண்டுவார்கள், சிக்கலை உண்டாக்குவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, சத்தியயுகத்தின் இயல்பு இந்த யுகம் போல் மனிதர்கள், மிருகங்கள், மரங்கள், கொடிகள் இப்படி சிறியவை அல்ல. இனிமேல் இங்கு இருத்தல் சரியில்லை. இமயமலை சென்று தவம் செய்யப் போகிறேன் பிரபு. அப்படியே செய்யுங்கள், புறப்படுங்கள். தாம் ஏற்கும் தவம் பலிக்கும். ஆஹா, தாம் சொன்னதே எனக்கு பலன் கிடைத்தது போல் ஆகிவிட்டது பிரபு. இனி வேறென்ன வேண்டும்? பலராமண்ணா, அண்ணி கேட்டதொரு உயரமான மாளிகை கட்ட வேண்டும். அதற்கு அவசியமே இல்லை. என் ஏர்முனை ரேவதியை சத்தியயுகத்திலிருந்து துவாபரயுகம் கொண்டு வரும். Thank you.
சோமநாதன் மனைவி தம் இருவருக்கும் நல்ல பொருத்தம். இனிமேல் நான் எதற்கு இங்கே? நீங்கள் இங்கே உரையாடிக் கொண்டிருங்கள். நான் சென்று துவாரகை மக்களுக்கு திருமணம் முடிந்த செய்தி சொல்ல வேண்டும். இன்று நகரமே ஆடல் பாடல்களால் வாழியவே வாழிய